சான்ஸ்கிரிட்ல ஒரு வாக்கியம் இருக்கு. நீ பிறந்து இந்த உலகத்துக்குள்ள வரும்போது உன்னை சுத்தி இருக்க நிறைய பேர் ஸ்வீட் கொடுத்து சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா ஒரு பக்கம் நீ அழுதுட்டு இருப்ப. பட் நீ இறக்கும் போது உன்னை சுத்தி இருக்க நிறைய பேர் அழலாம். அந்த சமயம் நீ உன் லைஃபை ஃபுல்ஃபில்மெண்டோட வாழ்ந்து இருந்தாதான் இறக்குற சமயம் நீ ஹாப்பியா இருப்பேன்னு அந்த வாக்கியம் இருக்கும். ஆனா உண்மையாவே இறக்கும் போது ஹாப்பினஸ் மனநிறைவோடைய நிறைய பேர் இறந்து போறாங்க. எல்லாருக்குள்ளயும் மேக்சிமம் ஐயோ நான் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்துக்கலாம்னு ரிக்ரெட்ஸோடவே இறந்து போறாங்க. வருஷம் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வருஷத்தோட பாதியை நாம கடந்து வந்துட்டோம். டைம்லாம் ரொம்ப வேகமா ஓடுற மாதிரி இருக்குல்ல. கம்ப்ளீட்டா நாம இந்த உலகத்தை விட்டு போற டைம் வரதுக்குள்ள எப்படி நம்ம லைஃபை ஃபுல்ஃபில்மெண்டோட ஹாப்பியா வித்தவுட் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனோட வாழ்றதுன்னு ஹூ வில் கிரை வென் யூ டைன்ற புக்ல சொல்லியிருக்காங்க. இந்த புக்ல இருக்க இம்பார்ட்டன்ட் 4 ஹாபிட்ஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஹாபிட்ஸை உங்க டே டு டே லைஃப்ல வச்சுக்கிட்டா யூ வில் பி லிவிங் த லைஃப் ஹாப்பியர். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷவுட் அவுட் குக்கு எஃப்எம் க்கு. குக்கு எஃப்எம் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆடியோ சம்மரி பிரசன்டிங் பிளாட்ஃபார்ம். இதுல 5000 பிளஸ் ஹார்ஸ் ஆஃப் கான்டென்ட் அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்போடைய ஸ்பெஷாலிட்டி மார்க்கெட்ல இருக்க எந்த புக்க வேணாலும் உங்க மதர் டங்ல கேட்கலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜஸும் அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல ஆப்போடைய லிங்க் இருக்கு. கூடவே பாலாஜி 50ன்ற ஸ்பெஷல் கூப்பன் கூட யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் 250 மெம்பர்ஸ்க்கு 50% டிஸ்கவுண்ட் இருக்கு. அதாவது 399 ரூபீஸ் மதிப்புள்ள 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 199 ரூபீஸ்க்கே கிடைச்சிரும். இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போற ஹூ வில் கிரை வென் யூ டை பை ராபின் சர்மா அப்படின்ற புக் குக்கு எஃப்எம்ல தமிழ்ல ஆடியோ ஃபார்மட்ல அவைலபிளா இருக்கு. நான் எப்பலாம் இந்த புக்கை ரீட் பண்றேனோ மனசுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபீல் தரும். காசு பணம்லாம் செகண்டரி தான், மனநிறைவு தான் ரொம்ப முக்கியம்னு புரிய வச்ச புக் இது. உங்களுக்கும் இது நான் ரெக்கமெண்ட் பண்ற ஒரு புக்கோடைய காஸ்டே 300-500 ரூபீஸ்னு இருக்கும்போது பட் 199 ரூபீஸ்க்கே பல புக்ஸ் லிசன் பண்ணலாம்ன்ற ஆப்ஷன் இருந்தா டெஃபினெட்லி வர்த்ல. சோ கிராப் தி ஆஃபர் நவ. லெட்ஸ் கெட் இன்டு தி கண்டென்ட். முதல் விஷயம் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பர்பஸ். அதாவது ராபின் சர்மா ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர், நிறைய இடங்களுக்கு போய் பல பேருக்கு டாக்ஸ் கொடுப்பாரு. எல்லா இடத்துலயும் ஒருத்தராச்சும் இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்டுருவாங்க, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப், எதுக்காக இங்க பிறந்திருக்கோம், எப்படி நான் என்னுடைய லைஃபை என்ஜாய் பண்ணி வாழ்றதுன்னு. ராபின் சர்மா அதுக்கு எப்பவுமே கொடுக்கற பதில் ஃபைண்ட் யுவர் இக்கிகை. அதாவது இந்த உலகத்துக்கு நாம ஒரு ஸ்பெஷல் டாஸ்கை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதை முடிக்க கடவுள் நமக்கு ஸ்பெஷல் டேலண்ட்ஸை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. இந்தியன் மித்தாலஜியின் படி அந்த காலத்துல 1000 வருஷம் முன்னாடி வாழ்ந்த மனுஷங்களை தான் நாம இன்னைக்கு கடவுள்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க பவர்ஃபுல், அவங்க நினைச்சதை என்ன வேணா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல சூப்பர் பவர்ஸை வச்சுட்டு இருக்க ஒரு ஒருத்தரும் அதை தப்பான வழியில யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மெயின் காட் கோவப்பட்டு மனுஷங்கக்குள்ள இருக்க சூப்பர் பவர்ஸை எங்கேயாச்சும் ஒழிச்சு வைக்கணும்னு பிளான் போடுறாரு. நிறைய பேர் நிறைய விதமான ஐடியாஸ் தராங்க, அந்த பவர்ஸை மண்ணுக்கடியில ஒழிச்சு வைங்கன்னு. பட் மெயின் காட் சொல்றாரு, இல்ல எப்படினாலும் டீப்பா தோண்டியாச்சும் அதை எடுத்துருவாங்கன்னு. இன்னொருத்தர் சொல்றாரு, வேணும்னா அந்த சூப்பர் பவர்ஸை கடலுக்குள்ள ஒழிச்சு வச்சிருங்கன்னு. பட் அதுக்கும் மெயின் காட் இல்ல, எவ்வளவு டீப்பா கடல்ல வச்சாலும் அதை என்னைக்குனா யாருனா எடுத்துருவாங்கன்னு சொல்லிடுறாரு. இன்னொருத்தர் உயரமான மலையுடைய உச்சியில சூப்பர் பவர்ஸை ஒழிச்சு வைங்கன்னு சொல்ல, அதுக்கும் இல்ல அதையும் மனுஷங்க எப்படினா ஏறி எடுத்துருவாங்கன்னு சொல்லிடுறாரு. பல மணி நேரம் யோசிச்ச பிறகு ஒரு ஐடியா அவருக்கே வருது, நாம ஏன் அந்த சூப்பர் பவரை ஒரு மனுஷனுடைய ஹார்ட்டுக்குள்ளவே ஒழிச்சு வைக்க கூடாதுன்னு. பிகாஸ் எவனுமே அவனுக்குள்ள இருக்க விஷயத்தை தேட மாட்டான், சுத்தி இருக்க விஷயங்கள்ல நிம்மதியை தேடிட்டு இருப்பான்னு சொல்றாரு. இந்த ஸ்டோரி ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரியா இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல ரீசன் உங்களுக்குள்ளவே நீங்க வெளியே தேடிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு. மோட்டிவேஷன், ஹாப்பினஸ், பீஸ்ஃபுல்னஸ், டேலண்ட்னு சக்சஸ்க்கான இன்கிரீடியன்ஸை வெளியே தேட வேண்டாம். நமக்குள்ள இவ்வளோ கேபபிலிட்டி உள்ளுக்குள்ள இருந்தாலும் நாம ஏன் நாம ஆசைப்படுற விஷயத்துல சக்சஸ் ஆக முடியறதில்ல. அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். சைனால ஒரு வயசான ஒருத்தர் அங்க இருக்க சைனீஸ் ராஜாக்காக ஒரு கத்தியை ஷார்பன் பண்ணி தராரு. அது அவ்வளோ பெர்ஃபெக்டா ஷார்ப்பா இருக்கு. எப்படி இவ்வளோ வயசானாலும் அவர் தன் வேலையை இவ்வளோ பெர்ஃபெக்டா செஞ்சாருன்னு எல்லாருக்குள்ளும் ஒரு கேள்வி. ராஜாவும் அதே கேள்வியை அவர்கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அந்த வயசானவர் சொல்றாரு, நான் 20 வயசுல இருந்தே இந்த வேலையை செய்யறேன். இந்த வேலையை செய்யும் போது எனக்கு இருக்க பிரச்சனை, என்னை சுத்தி என்ன நடக்குது, எந்த யோசனையும் எனக்கு வராது. இந்த கத்தி மேல மட்டுமே என் நினப்பு முழுக்க இருக்கும். கத்தியை ஷார்பன் பண்றது தான் என்னுடைய பேஷன். என்னுடைய எனர்ஜியை முழுக்க இதுக்காக மட்டுமே செலவு செய்வேன். இதுதான் என்னுடைய ரகசியம்னு சொல்லியிருக்காரு. சக்சஸ்ஃபுல்லா இருக்க நிறைய பேர் அவங்க ஒர்க்ல மட்டுமே கான்சென்ட்ரேட்டடா இருப்பாங்க, அதுலயே மூழ்கி போயிடுவாங்க. சுத்தி இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஒரு பர்பஸ் மற்றும் நம்ம ப்ரியாரிட்டிஸ் ஒழுங்கா இல்லைன்னா நம்ம கவனம் அலை பாஞ்சிட்டே தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, ஒருத்தர் லைட் ஹவுஸ்ல வேலை பாக்குறாரு. அந்த லைட் ஹவுஸ் இல்லைன்னா கடல்ல இருக்க கப்பல்கள் பாறையில மோதிரும். லைட் ஹவுஸ்ல இருக்க லைட்டை எரிய வைக்க அந்த நபர்கிட்ட லிமிட்டட் அமௌண்ட்ல தான் ஆயில் இருக்கு. ஆனாலும் அவர் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஆயில் கேக்குறாருன்னு கொடுக்குறாரு. ஒரு வயசான அம்மா அவங்க கிட்ட இருக்க லேம்பை எரிய வைக்க ஆயில் கேக்குறாங்க. அப்போ நோ சொல்லாம அவர்கிட்ட இருக்க ஆயில கொடுத்துறாரு. ஃபைனலி எல்லாருக்கும் கொடுத்து அவர்கிட்ட லைட் ஹவுஸ்க்காக வச்சு இருந்த ஆயில் கம்ப்ளீட்
கம்ப்ளீட்டா காலி ஆகிடுது. அன்னைக்கு ராத்திரி அந்த பக்கம் வந்த கப்பல் எல்லாம் பாறையில மோதி நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இவர் பண்ண தப்பியே தான் நாமளும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிரையாரிட்டி அந்த லைட் ஹவுஸ்க்கு ஆயில் அப்ளை பண்றது. அதெல்லாம் விட்டுட்டு நிறைய விஷயத்துல நம்ம அட்டென்ஷன், எனர்ஜி, டைமை கொடுத்துட்டு இருந்தா நம்ம மெயின் பர்பஸ் காலி ஆகிடும். ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நாம மரணம் அடையிறது அவ்வளவு கொடுமை இல்ல, ஆனா நமக்கு பிடிச்ச பர்பஸ், பேஷனை செய்யாம உயிரோட மரணம் இல்லாம சுத்திட்டு இருந்தா அதை விட கொடுமை எதுவும் இல்ல. தினம் தினம் டிப்ரெஷன், எதுக்காக பிறந்தோம் என்ற தாட்ஸ் வந்து நம்மள கொல்லும்னு சொல்லியிருக்காரு. சோ உங்க பர்பஸ் தான் உங்களுக்கு ஹாப்பினஸ் தரும். இடையில வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு உங்க டைம், எனர்ஜின்னு லிமிட்டடா இருக்க விஷயங்களை தந்தா அப்போதைக்கு ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கும். பட் லாங் டைம்ல லிமிட்டடா இருக்க விஷயங்கள் காலியாகி உங்க பர்பஸ் என்னன்னே தெரியாம ரிக்ரெட்ஸோடவே இறந்து போயிடுவீங்க. சோ புட் யுவர் பிரியாரிட்டி ஆன் யுவர் பர்பஸ். ரெண்டாவது விஷயம், எவ்ரி டே பி கைண்ட் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அதாவது அமெரிக்கன் ரைடரான அல்டோஸ் அக்ஸ்லி அவர் சாகர தருவாயில இருக்கும் போது தான் வாழ்ந்த முழு லைஃபை ஏழே வார்த்தையில சொல்லிட்டு செத்து போனாரு. லெட் அஸ் பி கைண்ட் டு ஒன் அனதர், அதாவது ஒருத்தர் ஒருத்தர் அன்பை பரிமாறிப்போம்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் யோசிக்கிற விஷயம், நாம சக்சஸ்ஃபுல்லா கிரேட்டா லைஃப்ல இருக்க செம்மையா லைஃப்ல ஜெயிக்கணும், டிவி, நியூஸ் பேப்பர், யூடியூப்னு நம்ம ஃபேஸ் தான் ட்ரெண்டிங்ல இருக்கணும்னு. ஆனா உண்மை என்னன்னா, கிரேட்டா லைஃப்ல இருக்க தினசரி நாம பண்ற குட்டி குட்டி விஷயத்துல கூட கைண்ட்னஸ், அன்பு இருக்கணும். அதுதான் லைஃபோட எசன்ஸ். இதுதான் உங்களை கிரேட்டான ஹியூமனா ப்ரொஜெக்ட் பண்ணும். உங்க லைஃப்ல யார் வந்தாலும் அது கடவுள் உங்களுக்கு கொடுக்கற சான்ஸ். நீங்க உங்க கேரக்டர் ஹியூமனிட்டியை ஷோ பண்ண கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒருத்தர் ஒருத்தர் கைண்டா அன்பை மட்டுமே ஷேர் பண்ணிக்கிட்டா உலகம் எவ்வளவு அழகா இருக்கும்னு. உங்களால ஒருத்தர் அன்னைக்கு சிரிச்சா அது எவ்வளவு பெரிய விஷயம்ல, அதை விட ஹாப்பியர் மொமெண்ட் உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காது. ஒரு தெரியாத நபரா இருந்தா கூட அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க தயங்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு ஹலோ ஆச்சும் சொல்லுங்க. உங்க கைண்ட்னஸ் வெளிப்படுத்த வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு, ரொம்ப நேரம் பஸ்ல நின்னுட்டு வர ஒருத்தருக்கு நீங்க உங்க சீட்டை கொடுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போது ஒரு குட்டி ஹாப்பினஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் இன்ஸ்டன்டா கிடைக்கும். அது மொத்தமா சேர்ந்து உங்களை ஹாப்பியர் பர்சனா மாத்தும். எந்த ஒரு மனுஷனும் ஒரு பெரிய பணக்கார செத்து போயிட்டா கண்ணீர் விட்டு அழமாட்டான். தனக்கு ஹாப்பினஸ் தந்த ஒருத்தனுக்கு எதனா ஆச்சுன்னா அவன் துடிச்சே போயிடுவான். தனக்கு அன்பை தந்த ஒருத்த இறந்து போனா அப்பதான் ஒரு சக மனுஷன் கண்ணீர் விட்டு அழுவான். இந்த உலகத்துல நாம வாழ கடவுளுக்கு ரெண்ட் கொடுக்கணும், அது காசா தர வேணாம், உங்க அன்பு கைண்ட்னஸ் தான் ரெண்ட்ன்னு ஆத்தர் சொல்றாரு. அடுத்து மூணாவது விஷயம், மெயின்டைன் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது இந்த ஸ்டோரியை நீங்க ஆல்ரெடி கேட்டிருக்கலாம், பட் இருந்தாலும் அது பயங்கர பவர்ஃபுல் ஸ்டோரின்றதுனால ரிப்பீட் பண்றேன். ஒரு ஹாஸ்பிட்டல் ரூம்ல ரெண்டு பேஷண்ட் அட்மிட் ஆகி இருக்காங்க. முதல் பேஷண்டோட கண்ணுல டெம்பரரியா ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால அவரால் எதையுமே சுத்தி இருக்கிறத பார்க்க முடியல. ச்சே என்னடா நமக்கு கண்ணு தெரியலன்னு சோகமா ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இத பக்கத்துல இருக்க பேஷண்ட் பாக்குறாரு, இவர் ஒரு விண்டோக்கு பக்கத்துல இருக்காரு. ரெண்டு பேரும் பேசியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இவருக்கு தன் ஃப்ரெண்டை ஹாப்பியா வச்சுக்கணும்னு ஆசை. சோ நான் எனக்கு பக்கத்துல இருக்க விண்டோவை பார்த்து வெளியே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வெளியே செம்ம சீனரி என் கண் முன்னு இருக்கு, ஒரு பெரிய ட்ரீ, அதுக்கு பக்கத்துலயே ஒரு குளம், அதை சுத்தி நிறைய குட்டி குட்டி பசங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னு இவர் டெய்லி வெளியே பாக்குறத சொல்ல, இவர் கேட்க அந்த கண்ணு தெரியாத பேஷண்ட் அவ்வளவு ஹாப்பியா இருந்தாரு சில நாட்களுக்கு. ஃபைனலி ஒரு நாள் கண்ணு தெரியாத பேஷண்ட்க்கு ஆபரேஷன் முடியுது. கண்ணுல போட்டிருக்க ஐ பேண்ட ஓபன் பண்றாங்க. அப்ப நர்ஸ் ஒரு நியூஸ் சொல்றாங்க, உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு நேத்து ராத்திரியே இறந்துட்டாருன்னு. சோகத்தோட கண்ணை திறந்து பார்த்தா அந்த விண்டோக்கு வெளியே அவர் சொன்ன மாதிரி எந்த சீனரியும் இல்ல, பக்கத்துல ஒரு பில்டிங் தான் இருக்கு. ஏங்க எங்கங்க என் ஃப்ரெண்டு கார்டன் சீனரின்னு பக்கத்துல இருந்துச்சுன்னு சொன்னாரு, பட் பில்டிங் தான் இருக்குன்னு கேட்டா நர்ஸ் அப்பதான் சொல்றாங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கண்ணு தெரியாதுன்னு. அப்பதான் புரியுது என் ஃப்ரெண்டு என்ன ஹாப்பியா வச்சுக்க போய் சொல்லியிருக்கான். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட், நீ உன் அழகான உலகத்தை எனக்கு காட்டினதுக்குன்னு கண்ணை மூடி அவர் ஃப்ரெண்டை யோசிக்கிறாரு. இங்க இருக்க ஒரு ஒரு மனுஷனும் இந்த உலகத்தை ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாங்க. ஒரு குழந்தை கிட்ட உங்க கையை நீட்டி அதோ பாரு நிலான்னு சொன்னா குழந்தை நிலாவை தான் பார்க்கும், பட் ஒரு நாய் கிட்ட போய் அதோ பாரு நிலான்னு கையை காட்டினா அந்த டாக் உங்க கையை தான் பார்க்கும், நீங்க எதனா எடுத்துட்டு வர சொல்றீங்களான்னு யோசிக்கும். எப்படி உங்களுக்குள்ள இருக்க சோகத்தை இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணா அந்த சோகம் பாதியா குறையுதோ, அதே மாதிரி உங்களுடைய பாசிட்டிவ் மைண்ட், ஹாப்பினஸ், பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணா உங்க ஹாப்பினஸ் இன்னும் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகுமா. ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு டயர்டா வந்தா வீட்டுல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸை எரிச்சலா மோசமா ட்ரீட் பண்ணுவோம். ஆனா கொஞ்ச நாள் மட்டுமே பழகின ஆபீஸ் கொலீக், ஸ்கூல், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வளைஞ்சு கொலைஞ்சு ஃபன் பண்ணி பேசிட்டு வந்திருப்போம். ராபின் சர்மா என்ன சொல்றாருன்னா, நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க ஸ்ட்ரெஸ், ஈகோ, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியவே தூக்கி போட்டுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள வாங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒழுங்கா பாசிட்டிவா பிஹேவ் பண்றது ரொம்ப முக்கியம். அவங்க தான் கடைசி வரை உங்க கூடவே வர போறாங்க. சோ உங்க பெர்ஸ்பெக்டிவ பாசிட்டிவா வச்சுக்கிட்டு உங்க பெர்ஸ்பெக்டிவ் மைண்ட் செட் எவ்வளவு அழகுன்னு மத்தவங்களுக்கு ஷோ பண்ணுங்க. அடுத்து நாலாவது விஷயம், ரெக்ரூட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதாவது ஆல்மோஸ்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு சிலரை வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டரும் ஒரு ஒரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. இவங்க மூலமா கம்பெனி மார்க்கெட்
ஃபைட்ல இத பண்ணா கரெக்ட்டா இருக்குமா அத செஞ்சா கரெக்ட்டா வருமான்னு ரைட் டிசிஷன் எடுப்பாங்க. ராபின் சர்மா என்ன சொல்றார்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எப்படி கம்பெனிஸ்ல இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு ஒரு மனுஷனுக்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்தா எப்படி இருக்கும். ஆத்தருக்கு ஏதாச்சும் சோகமா ஃபீல் ஆச்சுனா அவர் ஒரு சைலண்டான பிளேஸ்ல போய் உட்கார்ந்துருவாராம். அவருக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் லிஸ்ட் போட்டு ஒரு பேப்பர்ல எழுதி பாராம். ஒரு ஒரு ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷனை தேட மகாத்மா காந்தி, ப்ரூஸ் லீ, ஸ்டீவ் ஜாப்ஸ் னு வேர்ல்ட் சக்சஸ்ஃபுல் பீப்பிளுடைய ஒப்பீனியன்ஸை எடுத்து பாராம். அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மணி ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும்போது வாரன் பஃபட் தான் இப்ப அவருக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர். வாரன் பஃபட் இந்த சிச்சுவேஷன்ல இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணிருப்பார்னு யோசிச்சு வாரன் பஃபட் இன்டர்வியூஸ், அட்வைஸ், ஒப்பீனியன்ஸை வாட்ச் பண்ணுவாராம். அவருக்கு சொல்யூஷன் கிடைச்சிட்டா ப்ராப்ளமை சால்வ் பண்ண போயிடுவாராம். அவருக்கு செல்ஃப் டிசிப்ளின், மோட்டிவேஷன் இதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா ப்ரூஸ் லீயை அவர் இமேஜினேஷன்ல போர்ட் ஆஃப் டைரக்டரா இன்வைட் பண்ணுவாராம். ப்ராப்ளம்கான சொல்யூஷனை தேடி பாராம். சோ ஒரு ஒரு ப்ராப்ளமுக்கும் ஏத்த மாதிரி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண யார் கரெக்டா இருப்பான்னு சூஸ் பண்ணி அவங்கள போர்ட் ஆஃப் டைரக்டரா இமேஜின் பண்ணுங்க. உங்க ப்ராப்ளம் ஏன் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எழுத சொல்றேன்னா பாதி பேருக்கு ப்ராப்ளம் என்னன்னே முழுசா புரிஞ்சுக்க முடியாம வரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கிளியர் வியூ இல்லாம ப்ராப்ளம் பத்தின கிளியர் வியூ கிடைச்சிட்டா கன்ஃபியூஷன் போகும். ப்ராப்ளம் சால்வ் பண்ண யோசிப்போம். இப்போ முழு வீடியோவையும் சமரைஸ் பண்ணிரலாம். முதல் விஷயம், கடவுள் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காரு, ஃபோக்கஸ் ஆன் யுவர் பர்பஸ், அதுதான் உங்களை ஹாப்பியா வெச்சுக்கும். ரெண்டாவது விஷயம், சக மனுஷங்க கிட்ட அன்பா இருங்க, அது ஸ்டேஞ்சஸா இருந்தாலும். மூணாவது, உங்க பெர்ஸ்பெக்டிவ், உங்க மைண்ட்ல இருக்க உலகம் எப்பவுமே அழகா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. முடிஞ்சா அந்த அழகான உலகத்தை மத்தவங்களுக்கும் காட்டுங்க. அடுத்து நாலாவது விஷயம், உங்க ப்ராப்ளம்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டி, சக்சஸ்ஃபுல் பீப்பிள் கிட்ட இருந்து அட்வைஸ் எடுத்துக்கோங்க. அவங்கள உங்க போர்ட் ஆஃப் டைரக்டரா இமேஜின் பண்ணுங்க. ஹோப் இந்த ஹூ வில் கிரை வென் யூ டை என்ற புக் சம்மரி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லவ் யூ ஆல், ஸ்டே ஹாப்பி. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.